அஸ்மத் குருப்பியோ நமஹ. இன்றைய பாசுரம் திருமேகை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் 60வது பாசுரம். போன பாசுரத்தில் உனக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையை என்றுமே ஆகும்படி பார்த்தருள வேண்டும் என்றார். அந்த அடிமை என்னை படுத்தினாய், என்னுடைய மனசானது உன் குணங்களிலே துவக்குண்டது. அதை திருவுள்ளம் பற்றி இதை வந்து ஸ்திரமாக வச்சுக்கணும், எப்பவும் இருக்கணும். இந்த மாதிரி உன்கிட்ட ஆசைப்பட்டிருக்கும் தன்மை எப்பவும் இருக்கணும், அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்கிறார் இந்த பாசுரத்தில். ஆள் பார்த்து உழி தருவாய் கண்டுகொள் என்றும் தாழ் பார்த்து உழி தருவேன் தன்மையை கேட்பார்க்க அரும்பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே வில்லேன் மனம். அதாவது என்னுடைய மனம் உன் குணங்களிலே ஈடுபட்டு துவக்குண்டது. இதை திருவுள்ளம் பற்ற வேண்டும். அதாவது உனது திருவடிகளை காண்பதே இயல்பினன் நான் என்னை, அப்படியனான என்னை நமக்கு அகப்படுவார் யாரோ என்று பார்ப்பதுவே இயல்பாக உள்ள நீ காலமெல்லாம் இப்படியே என்னை கண்டருள வேண்டும், பார்த்தருள வேண்டும். அதாவது உன் திருவடிகளை காண்பதே எனக்கு ஆசையாக இருக்கு. அந்த பக்கம் நீ வந்து நமக்கு அகப்படுவார் யாரோன்னு பார்த்துட்டுருக்க. அப்போ அந்த மாதிரி இயல்புள்ள நீ இந்த மாதிரி இயல்புள்ள என்னை காலமெல்லாம் இப்படியே அருள் செய்து பார்த்தருள கண்டருள வேண்டும். தனது முயற்சியினாலே தியானம் பண்ணியோ யோகம் பண்ணியோ கேட்டு அறிய விரும்புவோர்க்கு அறிய இயலாதவன் நீ. நீயே காட்ட காண்பார்க்கு கண்ணுக்கு எளியனாய் இனியனாய் இருக்கும் அரங்கநாதன் நீ. அப்படி அரங்கநாதனே, நான் உன்னையே ஆசைப்பட்டிருக்கும் தன்மையை நெஞ்சிலிருந்து விடுவதில்லை. இவ்வாறே நீ என்னை அருள்வாய், நோக்கி அருள்வாய் என்கிறார். ரொம்ப அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு சொல்றதோடைய பாசுரம் இது. ஆள் பார்த்து உழி தருவாய், நமக்கு அடிமைப்பட்டிருப்பார் யாரேனும் உண்டா என்று ஆள் பார்த்து தேடி திரிபவனே, யாராவது அடிமைப்படுறீங்களா எனக்கு, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருக்கிற தேடி திரிபவனே, அடியேன் உனக்கு ஆளானதும் உனக்கு அடிமையானதும், நீ உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய், நாட்டில் பிறந்து மனுஷர்க்காக படாதனப்பட்டு, இப்படி எத்தனை அவதாரங்கள், எத்தனை ஆர்ச்சாவதாரங்கள், இதெல்லாம் எதுக்கு? கண்டுகொள் என்றும் தாட்பார்த்து உழிதருவேன் தன்மையை, உன் திருவடிகளையே பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு திரிகிற என் தன்மையை, என் இயல்பை என்றுமே இருக்குமாறு பார்த்துக்கொள். உன் திருவடிகளையே பெற வேணும்னு இன்னைக்கு இருக்க ஆசை, இப்போ இருக்க ஆசை, அது என்றைக்குமே இருக்கிறமாகி நீதான் அருள் புரிய வேண்டும். நிரந்தரம் நான் நினைக்க நீ நினைக்க வேண்டுமே என்று திருச்சந்திரத்தில் ஆட்படுத்திய உனக்கே அதை ஸ்திரப்படுத்தி கொள்வதும் கடமை. ஆட்படுத்திய என்னை ஆட்படுத்தினாய் நீ, அதை ஸ்திரப்படுத்துவதும் நீதானே. கேட்பார்க்க அரும்பொருளாய், உன் அருளாய் இல்லாமல் சாஸ்திரங்களின் சிரவணத்தாலும் சாஸ்திரங்களை கேட்டு கேட்டு மனனத்தாலும் அதை மனசில் உள்வாங்கி தியானத்தாலும் நிதித்தியாசனம் பண்ணி தியானத்தை பண்ணி அறிய விரும்புபவர்களுக்கு அடைய அறியவன் நீ. கேட்பார்க்கு அப்படின்னு சிரவணத்தை சொன்னது மனனத்துக்கும் நிதித்தியாசனம் என்னும் தியானத்திற்கும் உபலக்ஷணம். கட்டோபனிஷர் சொல்றது, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனாஸ்ருதேன. பலபடியாக ஸ்ரவணத்தாலும் அதாவது கேட்பதாலும் மனனத்தாலும் அதாவது நினைப்பதாலும் தியானத்தாலும் அடைய அறியவன் அப்படின்னு உபனிஷத் சொல்லப்பட்டுகிறது. அப்படி நின்ற அரங்கனே, யமேவைஷ விருணுதே தேன லப்ய தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். எவன் ஒருவனை இந்த பரமபுருஷன் வரிக்கிறானோ கடாட்சிக்கிறானோ அவனாலேயே
இவன் அடையப்படுகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவனுக்கு இந்த பரமாத்மா தன் மேனியை காட்டுகிறான். எவன் ஒருவனை இந்த பரமபுருஷன் வரிக்கிறானோ அவனாலேயே இவன் அடையப்படுகிறான். அவனுக்கு இந்த பரமாத்மா தன் மேனியை காட்டுகிறான் என்கிறபடியே, நீயே உன் அருளாலே உன்னை காட்ட காண்பார்க்கு எளியனாவதற்காக திருவரங்கத்தில் அனைவரும் காணும்படி கண் வளர்ந்து அருளுகிறானே அருளுபவனே, உன் அருளாலே உன்னை காட்ட காண்பார்க்கு எளியவனாக இனியவனாக அப்படி ஆச்சரியமா இந்த பள்ளி கொண்ட ரங்கநாதா, உன்னை விரும்புவதே வில்லேன் மனம், நான் விட்டா கூட என் மனம் உன்னை விரும்புவதை விடமாட்டாது, நானும் இத்தன்மையிலே நிற்கும்படி நீ பார்த்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து. இல்லை, என் மனமும் உன்னை விரும்புவதை விடாதபடி நீ கண்டு கொள்ள வேண்டும் பார்த்தருள வேண்டும் என்று கூட்டி பொருள் சொல்லலாம். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஷ்மே.